ஹாய் சுதீர். ஹாய் ஃப்ரெண்ட். வந்து பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி வந்து நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒருத்தர் கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரும் வாங்க. எங்க வீட்டில் நண்டு குழம்பு வந்துருக்கு, எல்லாரும் வாங்க. மத்த நேரமும் நல்லா இருக்கோம். நண்டு குழம்பு வாங்கிக்க ஒழுங்கா சொல்லு, ஒழுங்கா சொல்லு. எங்க வீட்டுல நண்டு குழம்பு வச்சிருக்க, எல்லாரும் வாங்க. சந்தைக்கு போயிட்டு நண்டு வாங்கிட்டு பெய்கிற மலையில மலை லைட்டா தான் தெரிஞ்சு, இருந்தாலும் சந்தைக்கு போயாச்சு. போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மலையிலேயே ஒரு நடந்துட்டு வந்தாச்சு. வந்து நண்டு இதெல்லாம் எல்லாம் அலசி எல்லாம் பண்ணியாச்சு. சமைச்சிக்கிட்டு இருக்க நேரம் கரண்ட் போயிடுச்சு. பாருங்க, கரண்ட்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கரண்ட் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சமையல் பண்ணி பக்கா வேலையை முடிச்சாச்சு. இனி நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்ல போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. ஒரு சப்போர்ட் தானே. வீடியோ பாக்குறாங்க, பாக்கும்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணா நம்ம போடுற வீடியோ ஒரு நோட்டிபிகேஷனா காமிக்கும். விருப்பம் இருந்தா பாப்பாங்க இல்ல அவங்க, அதுக்கான சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றது. ஓகேவா? அப்பா கொடுத்து நல்லா கொடுத்த. உங்க ஊர்ல இது பேர் முட்டமா? ஓகே, வாங்க சாப்பிட்டு சந்தைக்கு போய் அழகா நண்டு வாங்கி அங்கேயே சுத்தம் பண்ண கொண்டு போய் கொடுத்தாச்சு. சுத்தம் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கேட்டாங்க. அந்த 10 ரூபா கையில் கொடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு. சந்தையில் வந்து எல்லாமே மீனாக இருந்தாலும் சரி நண்டாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சீப்பாக இருந்துச்சு. லைட்டாக மழை பெஞ்சதுனால விலையெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மியாக தான் சொன்னாங்க. அதோடு நாங்கள் அதை நண்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தோம். கொண்டு வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொண்டு போய் கொட்டி அதுக்கப்புறம் அதை வந்து தண்ணியெலாம் ஊற்றி நல்லா அலசி க்ளீனாக எடுத்து வச்சுக்கிட்டோம். வச்சதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பித்தாச்சு. வீட்டில் தான் சமைச்சாப்பில், ஒய்ஃபு தான் சமைச்சாப்பில், சூப்பராக சமைச்சிருக்காப்புல. பாருங்கள் வீடியோவை. சூப்பர். நீ ஒரு பிடி செம்மையாக சாப்பிட போகிறோம், செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். நல்லா இருக்க போகுது. வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வெல் டன்.